தமிழ்நாடு டாக்டர் ஜெ ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியில் உள்ள பிஎஸ்எஃப்சி ஃபிஷரி இன்ஜினியரிங் மற்ற கோர்சஸ்க்கெல்லாம் வந்து ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது சம்பவம் என்னங்கிறத பார்க்கலாம் டிஎன்ஜேஎஃப்யூ டாட் இஎசி டாட் ஐஎன் அதில் போனீங்க அப்படின்னா இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் வந்து யூஜி அட்மிஷன் ரேங்க் லிஸ்ட் இருக்கு இல்லையா இதை ஜஸ்ட் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இந்த பேஜை பொறுத்த மட்டும் வந்து பேஜில் வந்து நீங்கள் ஜஸ்ட் க்ளிக் கியர் ஃபார் அட்மிஷன் ரேங்க் லிஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இந்த பேஜை பொறுத்த மட்டும் அவங்க இங்கிலீஷ்லேயும் ப்ளேஸ் தமிழ்லையும் சரி ரெண்டுமே கொடுத்துருக்காங்க தரவரிசைப் பட்டியல் பொறுத்த மட்டில் வந்து ஃபஸ்ட் ஆஃப் நவம்பரில் அவங்க டிஸ்பேஜ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்பெஷல் கேட்டகரி அதாவது சிறப்பு பிரிவுக்கான நேரடி கலந்தாய்வு வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சிறப்பு பிரிவுக்கான நேரடி கலந்தாய்வு வந்து செவன்த் நவம்பர்னாக்கி நாகப்பட்டினத்தில் உள்ள டாக்டர் ஜெ ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தில் வந்து நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க ஸோ டைரக்ட்டு கவுன்சிலிங்கு ஸோ இதில் வந்து நேரடி கலந்துக்கு சிறப்பு சிறப்பினருக்கான அழைப்பு கொடுத்தது வந்து உள்நுழை உள்நுழை அடையாள அட்டை அந்த லாகின் ஐடியை உங்களுக்கு கொடுத்து நம்ம இருக்கிறவங்களே ஆல்ரெடி உங்களுக்கு நீங்கள் பதிவு ரிஸ்ட் பண்ணும்போது அந்த லாகின் ஐடியையும் தங்களுடைய மொபைல் நினைவு கொடுத்தீங்கன்னா வந்து அது மூலமாக பதிவிறக்க பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து இந்த பின்னருக்கு வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து நைன் நவம்பர் காலை எட்டு மணிலேருந்து பதினொன்று நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இரவு ஒம்பது மணி வரைக்கும் வந்து நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க இது யார் யார் தகுதியானவங்க அப்படி எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து அவங்க வந்து அவங்களுடைய மொபைலுக்கும் உங்களுடைய மெயிலுக்கும் வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து கவுன்சிலிங் ஷெடியூலை பற்றி பார்க்கலாம் ஸோ கவுன்சிலிங் ஷெட்யூலில் பற்றி இதை ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா கவுன்சிலிங் ஷெடியூல் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து ஓன்லி ஃபார் வந்து ஸ்பெஷல் கேட்டகரிக்கு மட்டும் தான் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்பெஷல் கேட்டகரிஸை பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கேம்பஸ் வந்து ஆல்ரெடி பார்த்தது தான் டாக்டர் ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி நாகப்பட்டினத்தில் உள்ளது தான் ஸோ இப்போ இதில் வந்து என்னென்ன கோர்ஸஸ்ன்னு பார்க்கும்போது கவுன்சிலிங் ஆஃப் பிஎஸ்எஃப்சி அண்டர் த ஸ்பெஷல் கேட்டகரிஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ்மேன் டிஃபரன்ஸ் எபிள்டு சில்ட்ரட் சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேன் ஃபிஷர்மேன் வார்ட்ஸ் அண்ட் ஒகேஷனல் ஸ்ட்ரீம் எல்லாத்துக்கும் வந்து ப்ளஸ் பீடெக் ஃபிஷரீஸ் இன்ஜினியரிங் அண்டர் த ஃபிஷர் ஸ்பெஷல் கேட்டகரி ஃபிஷர்மேன் வார்ட் இந்த ரெண்டு கோர்சஸ்க்கு மட்டும் வந்து செவன் லெவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் இருந்து நடைபெறுது நைன் ரிஜிஸ்ட்ரேஷன் டைம் வந்து மார்னிங் நைன் தேர்ட்டி டு டென் தேர்ட்டிக்கு உள்ளே அங்கே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு எழுதியிறாக நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க ட்ரிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து அவங்க அவங்களுடைய மொபைல் நம்பரையும் இமெயிலே வச்சு அவங்களோட அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அது எப்படி டவுன்லோட் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன் அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத கைவாக ரீட் பண்ண சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து நீங்கள் என்னென்ன அப்லோட் பண்ணி டாக்குமெண்ட்ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை வந்து எல்லாத்தையுமே கரெக்டாக கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இது கேண்டிடேட்ஸோட கட் ஆஃப் மார்க்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ ஒகேஷன் சிம்மை பொறுத்த மட்டும் வந்து ஓசிக்கு வந்து ஒன் சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் பிசிக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் பாய்ண்ட் சிக்ஸ் த்ரீ த்ரீ எம்சி அண்ட் டிஎன்சிக்கு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட் த்ரீ த்ரீ எஸ்சிக்கு வந்து ஒன் சிக்ஸ்ட்டி பாயிண்ட் ஒன் செவன் அது மாதிரி டிஃப்ரென்ஸ் எப்படி வந்து ஒன் சிக்ஸ்டி டூ பாயிண்ட் ஃபைவ் அதுக்கடுத்து எக்ஸரீஸ் வந்து ஒன் எயிட்டி சிக்ஸ் ஃபிஷர்மென் ஒன்ஸுக்கு வந்து ரேங்க் நம்பர் கொடுக்கணும் கரெக்டாக ஒன் டுவெல் அதாவது பீடெக் ஃபிஷரி இன்ஜினியரிங் வந்து ஒன் டூ சிக்ஸு அடுத்து வந்து ஸ்போர்ட்ஸ் மார்க்கை பொறுத்த மட்டும் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாக் வந்து த்ரீ தேர்ட்டி ஃபைவ் ஸோ இது இல்லை இந்த மார்க் இந்த கட் ஆஃப் மார்க்கு இல்லை அப்படின்னா இதுக்கு மேலே எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து எலிஜிபிள் ஃபார் இந்த கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து ஜென்ரல் கவுன்சிலிங்க்குள்ள கட் ஆஃப் மார்க் வந்து இதில் ஒன்றும் ஸ்பெசிஃபை பண்ணலை செப்பரேட்டாக ஃபிஷரிங் இன்ஜினியரிங்கை பொறுத்த மட்டும் என்ன கட் ஆஃப் அப்படின்னு பார்க்கும்போது வந்து அதில் வந்து நம்ம ஆல்ரெடி இதில் க்ளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபிஷரிங் வந்து மொத்தமே ஆறு பேர் தான் அவங்க செலக்ட் பண்ணிக்காங்க நிறைய தான் வந்து சீட்டு அவைலபிள் மன இந்த ஃபிஷரி இன்ஜினியரிங் பார்த்தோம் இல்லையா பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் இது வந்து கவுன்சிலிங் படி கொடுத்துருக்காங்க இல்லையா அடுத்து வந்து பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸு ஃபிஷரி சயின்ஸை பொறுத்த மாட்டில் வந்து ஒவ்வொரு கே கம்யூனிட்டி வைஸாக என்னங்கிறத அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து ஓசி கம்யூனிட்டி ஓசி கேட்டகரி அதே மாதிரி வந்து ஒகேஷனல் குரூப் பொறுத்த மாட்டில் பிசி கேட்டகரி அடுத்து வந்து எம்பிசி டிஎன்சி கேட்டகரி அடுத்து வந்து எஸ்சி கேட்டகரி அடுத்து வந்து அண்டர் ஸ்போர்ட்ஸ் கோட்டா அடுத்து வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அடுத்து ஃபிஷர்மேன் வார்டு ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இதாக அவங்க பிரிச்சு கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ் மேன் ஸோ இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் எல்லாமே இதில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் எல்லாமே வந்து எலிஜிபிள் ஃபார் இந்த எலிஜிபிள் ஃபார் அட்டண்டிங் இந்த கவுன்சிலிங்கு ஸோ அவங்க இருக்கக்கூடிய அவைலபிள் சீட்டை பொறுத்து வந்து அவங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய ஆத்தரைசேஷன் லெட்டர் அதாவது சப்போஸ் உங்களால் நேரடாக கலந்துக்க முடியலை அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் ஆத்தரைஷன் லெட்டர் எடுக்கலாம் ஆத்தரேஷன் லெட்டர் கொடுக்கலாம் ஸோ ஆத்தரேஷன் லெட்டரை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா வந்து ஜஸ்ட் இந்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் கிடைக்கும் இந்த பேஜ் கிடைக்கும் இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்த ஆத்தரேஷன் லெட்டரை பொறுத்த மட்டும் வந்து உங்களுடைய பேர் அடுத்து வந்து உங்களுக்கு எங்கேருந்து உங்களுடைய அட்ரஸ்ஸு அதுக்கடுத்து வந்து உங்களுடைய லாகின் ஐடி ப்ளஸ் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் என்ன அப்படிங்கிறத போட்டுட்டு என்ன கோர்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்க மென்ஷன் நினச்ச அதுக்கு அதுக்கடுத்து நீங்கள் யார் ஆத்தரைசைஸ் கொடுக்கீங்க அவங்களுடைய பேர் அவங்களுடைய ஐடி கார்டு நம்பர் ஏதோ ஒரு நம்பர் கொடுத்தா போதும் அடுத்தது வந்து எந்த டேட்டு அதுக்கடுத்து அப்ளிகண்ட்டோட ஃபோட்டோ அதுக்கடுத்து வந்து ஆத்தரைஷனோட உங்களுக்கு யாருக்கு ஆத்தரைஸ் பண்ணிங்களோ அவங்களோட ஃபோட்டோ ஸோ அது கீழே வந்து உங்களுடைய சிக்னேச்சர் அண்டு டேட்டு அதே மாதிரி அவங்களுடைய சிக்னேச்சர் அண்டு அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணி இது அவங்க அந்த இதுக்கு அட்மிஷன் போகும்போது கொண்டு போகலாம் அவங்களுக்கு பதிலாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் வந்து உங்களுக்கு எதாவது தகவல் ட டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மொபைல் நம்பருக்கோ இல்லை கா ஃபோன் நம்பருக்கோ இல்லை மெயிலுக்கோ நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து நீங்கள் இப்போ வந்து உங்களுடைய அந்த கவுன்சிலிங் லெட்டர் வந்து டெவலப் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது ஆரையும் ரிஜிஸ்டர் எதாவது கம்மி கட்டுறாங்க இல்லையா இல்லை ஜஸ்ட்டு நீங்கள் எஸ்என் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து உங்களுடைய லாகின் ஐடியும் உங்களுடைய மொபைல் நம்பரையும் கொடுத்துருங்க அப்படின்னா சென்ட் ஓடிபி ஒரு மொபைலுக்கு ஒரு இது வரும் அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதை நீங்கள் வந்து டேரெக்டாக கவுன்சிலிங்க்கு கொண்டு வந்துடலாம் ஓகே தேங்க்யூ